தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் மன்னனையை விளக்கில் படித்து வந்த மாணவியின் வீட்டிற்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஆய்வு மேற்கொண்ட தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அங்கு அனுமதிக்கப்பட்டிருந்த முதியவர் ஒருவருக்கு மருத்துவம் பார்த்தது அங்கிருந்தவர்களை வியப்பில் ஆழ்த்தியது. சரியா, நீங்க எங்க சொல்லுறீங்களோ அங்க நான் உட்கார்ந்து கொடுக்குறேன். எனக்கு நீங்க காசு தந்தா நான் வேலை போவாட்டேன். அவங்க யாரு தெரியாமா? ஏமா கலெக்டர் சார். அவங்க தான் கலெக்டர். அவங்க தான். கலெக்டர் ஏன் இந்த இடத்திற்கு திடீரென வந்தார், அதன் பின்னணி என்ன என்பது மேலும் சுவாரஸ்யமான விஷயமாக அமைந்துள்ளது. அதை கேட்ட பலரும் சமூக வலைதளத்தில் இப்படி ஒரு கலெக்டரா என ஆட்சியரை பாராட்டி வருகின்றனர். இங்கு வந்ததின் பின்னணி என்ன என்பதை ஆட்சியரை கூறுகின்றார், கேளுங்கள். வந்திருக்காரு, அவரு மனைவியோட வந்திருக்காரு. அவருக்கு கிட்டத்தட்ட 80 வயசு இருக்கும். மனைவிக்கு 60 வயசு இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க. எப்படி வந்தீங்கன்னு கேட்டேன். இந்த மாதிரி 100 ரூபா செலவு பண்ணி தூத்துக்குடி வந்தோம். தூத்துக்குடியிலேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திரும்ப ஒரு பஸ் ஏறி இங்கே வந்து இறங்கி வந்தோன்னு கேட்டாங்க. அவங்க பார்த்தா எழுதி இருந்துச்சு. இது எப்படி, யார் எழுதுனான்னு கேட்டேன். கை நட்டு தான் போட்டிருக்கு. யார் எழுதுனா வர வெளில எழுதணும் சார்னு சொன்னாங்க. எத்தனை ரூபா காசு கொடுத்தீங்க கழுதுலேருந்து? 50 ரூபா கொடுத்தேன்னு சொன்னாங்க. அப்போது ஒரு சாதாரண ஒரு ஏழை தம்பதிகள் வந்து 150 ரூபா காசு கொடுத்து கலெக்டரேட் வந்து 50 ரூபா வந்து பெட்டிஷனுக்கு வந்து கொடுத்து இங்கே வந்து பார்க்குறேன். 200 ரூபா அவங்க செலவு பண்ணுறாங்க. காலை சாப்பாடு எப்படி சாப்பிடுவீங்கன்னா வீட்லேயே சாப்பிட்டு வந்தாங்களா? மதிய சாப்பாடுக்கு அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிடுவேங்கிறாங்க. அதனால தான் யார் எழுதுனான்னு கேட்டு அவங்களே இப்போ இன்றைக்கி வந்த பெட்டிஷன். அவங்க வெளியில் போய் பார்த்ததில்லை. அவங்க இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க ஒரு மனுவுக்கு 50 ரூபா வாங்குறவையா, அதுதான் எங்களுக்கு வாழ்வாதாரம்னு சொன்னாங்க. அப்போ அவங்க வாழ்வாதாரத்தை நான் இது பண்ண விரும்பலை. அதனால் இனிமேல் வந்து மாவட்ட நிர்வாகமே அந்த வாசலில் உட்காந்து எழுதிட்டு இருக்கவங்களோட வருமானத்துக்கு நாங்கள் உத்தரவாதம் கொடுக்குறோம். ஆனால் நீங்கள் வந்து பெட்டிஷன் ரேட்டை நீங்கள் 50 ரூபா வாங்காதீங்க. அந்த 50 ரூபா நாங்கள் கொடுத்துட்றோம்னு சொல்லியிருக்கோம். மனு எழுதி கொடுப்பவர் ஒரு மாற்றுத்திறனாளி. அவரின் வாழ்வாதாரத்தையும் நாம் கெடுக்கக்கூடாது. அதே நேரத்தில் ஏழை எளிய மக்களும் பாதிக்கப்படக்கூடாது என இரண்டையும் கருத்தில் கொண்டு முடிவை எடுக்கின்றார் ஆட்சியர். மனுவில் உள்ள விஷயத்தை மட்டும் பார்க்காமல் மனுவை யார் கொண்டு வந்துள்ளார்கள், எப்படி வந்தார்கள், எப்படி எழுதினார்கள், சாப்பிட்டார்களா என்பது உட்பட அனைத்தையும் மனக்கணக்கில் ஆய்வு செய்து தனக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தை ஏழை எளிய மக்களின் நல்வாழ்விற்கு பயன்படுத்தும் தூத்துக்குடி ஆட்சியர் செந்தில்ராஜிற்கு சமூக வலைதளத்தில் பாராட்டுகள் குவிந்து வருகின்றது. சற்று முன் டைம்ஸ் சோசியல் ட்ரெண்ட் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்.